வணக்கம். ஸ்லோப்பிங் என்றால் என்ன? மொட்டை மாடி டைல்ஸ் பதிக்கிறதுக்கு ஸ்லோப்பிங்கோட அவசியம் என்ன? முறையாக எப்படி ஸ்லோப்பிங் செய்து பணத்தை சேமிக்கலாம்? இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்லோப்பிங் என்பது மொட்டை மாடியில் மழைநீர் தேங்க விடாமல் விரைவாக வடிந்து செல்ல அமைக்கும் சாய்வான அடித்தளம். ஸ்லோப்பிங் அமைப்பதன் பயன், இப்போ பழைய வீட்டிலலாம் பார்த்தோம்னா வீட்டுக்குள்ளார அது தண்ணி ஊற்றணும் அப்படின்னா விரைவாக வடிகிறதுக்கு ஏற்றாப்புல வந்து வாட்டம் வச்சு தரைய வலிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற வீடுகள்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜியாக டைல்ஸு, மார்பிள்ஸு, கிரானைட்டு இந்த மாதிரி போடுற பொழுது ஜீரோ லெவல் தான் பதிக்கிறாங்க. ஏன்னா இப்போ வீட்டுக்குள்ளார தண்ணி ஊற்றி கழுவுறதில்லை, மாப்பு போட்டு தான் சுத்தம் செய்கிறோம். அதனால் வீட்டு உள்ளுக்குள்ளார வாட்டம் வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லாமல் போயிடுச்சுங்க. ஆனால் மொட்டை மாடியை பொறுத்த வரைக்கும் வாட்டம் என்பது மிக முக்கியமானதாகும். எதுக்காண்டி இதை சொல்கிறோன்னா, மொட்டை மாடியில் ஸ்லோப்பிங் முறையாக அமைக்காமல் டைல்ஸ் பதிச்சா மாடியில் மழை நீரானது வடிவதற்கு அதிக நேரம் எடுத்து வீட்டில் நீர்க்கசிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ளது. ஸோ சரியான முறையில் வீட்டின் மொட்டை மாடிக்கு முறையாக வாட்டம் கொடுத்து கூலிங் டைல்ஸ் பதிக்கிறது மிக நல்லது. கூலிங் டைல்ஸ் பதிக்கிறதுக்கு முறையாக வாட்டம் வச்சு அதோட மெட்டீரியலோட அளவை கம்மி பண்ணி பணத்தை எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். டெரஸ் டைல் பதிக்கிறப்ப வீட்டோட முன்பக்கம் மழை நீர் வடிகிறதுக்காண்டி வர பைப் லைன் இருக்குல்ல, அது வந்து ஃப்ரண்ட் எலிவேஷனை பாதிக்குங்கிற எண்ணத்தினால அழகுக்காக ஒரே பக்கமாக பேக் சைடு ஃபுல்லாகவே கொண்டு போயிட்டு வாட்டத்தை வச்சிடுறாங்க. ஒரு சைடாக நம்ம வாட்டம் வச்சுருந்தோம் அப்படின்னா அது எல்லாமே போய் சேரும் பொழுது குளம் மாதிரி தனி தேங்கி நின்று நாளடைவில் மழை நீர் கசிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நீளம் அதிகம் உள்ள பக்கத்தை பகுதியாக நல்லா சென்ட்ரலேருந்து ஏ டைப்பில் எதிரெதிர் திசையில் ரெண்டு பக்கத்துலேயும் வாட்டம் அமைச்சு ஒன்றுக்கு மேலே பைப் லைன் வைக்கிறப்ப அந்த மழை நீரானது விரைவாக வெளியேறிடும். ஒரே பக்கமாக மழை நீர் வாட்டம் அமைச்சு கூலிங் டைல்ஸ் பதிக்கிறப்ப தோராயமாக 22 23 மூட்டை சிமெண்ட் தேவைப்படும். அது ஏ டைப்பில் வாட்டம் அமைச்சு கூலிங் டைல்ஸ் பதிக்கும்போது 18-20 மூட்டை சிமெண்ட்டு போதுமானதாக இருக்கும். இதன் மூலம் தோராயமாக 5 மூட்டை வரைக்கும் சிமெண்ட்டை மிச்சப்படுத்தலாம். ஒரு மூட்டை 50 கிலோ, 250 கிலோ இன்ட்டு 5, 1250 கிலோ வருதுங்க. தோராயமாக ஃபில்லிங் மெட்டீரியல் எம் சாண்டு, சிப்ஸு இதெல்லாம் 1 கிலோ 2 ரூபான்னு வச்சுக்கிட்டாலுமே 1250 கிலோ இன்ட்டு 2 ரூபான்னு போட்டால் 2500 ரூபா வந்துடுது. ஆக மொத்தம் 4500 ரூபா வரைக்கும் நம்ம பணத்தை மிச்சப்படுத்தலாம். இதே மாதிரி மொத்தமாக 1500 கிலோ மெட்டீரியல், அதாவது 1.5 டன் மெட்டீரியலை நம்ம வந்து தவிர்த்தரலாம். கூலிங் டைல்ஸ் பதிக்கிறதுக்கான கிரானோ ஃப்ளோரிங், வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் செஞ்சு நீர்க்கசிவு இல்லைங்கிறத உறுதி செஞ்ச பிறகு மழைநீர் வாட்டத்திற்கு ஸ்லோப்பிங் மார்க் செஞ்சு கிரானோ ஃப்ளோரிங் அமைக்கணும். வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங்கோட டீட்டெயில்டு வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம், அதோட லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. கிரானோ ஃப்ளோரிங்க்கு 1:2:4 என்ற விகிதத்தில், அதாவது 1 பங்கு சிமெண்ட், 2 பங்கு மணல், அப்படி இல்லைன்னா எம் சாண்டு, 4 பங்கு பேபி சிப்ஸு என்ற விகிதத்தில் மழைநீர் வாட்டம் அமைக்க வேணும். வாட்டத்துக்கு 1 இன்ச் கனத்துக்கு மேலே எங்கெல்லாம் கலவை கணம் அதிகம் தேவைப்படுதோ அங்கே மட்டும் சிப்ஸு காங்கிரீட்டால் வாட்டம் அமைக்க வேண்டும். பொதுவாகவே சிகப்பு டைல்ஸ் பதிக்கிறப்ப மொட்டை மாடி ஃபுல்லாகவே செங்கல், ஜல்லி, சுண்ணாம்பு, கடுக்காய் போட்டு வெதரிங் கோர்ஸ் போட்டு அதிலேயே வாட்டம் கொடுத்து டைல்ஸ் பதிப்பாங்க. அதுக்கு ஆகிற செலவை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது கிரானோ ஃப்ளோரிங் அமைச்சு கூலிங் டைல்ஸ் பதிக்க ஆகிற செலவு சதுரடிக்கு 15 ரூபா வரைக்கும் சேமிக்கலாம். இதை நம்ம லூனி டைல்ஸ் வெப்சைட்டில் கால்குலேட்டரில் செக் பண்ணி பாருங்கள், கிளியராக தெரியும். மொட்டை மாடியில் வாட்டம் வைக்கிறதுக்கு முன்னே பிளம்பிங் ஒர்க்கு செய்கிறதுல கவனமாக இருக்கணும். டைல்ஸ் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிளம்பிங் வேலையை முடிக்கணும்னு ஃப்ளோர்லேயே எங்கெல்லாம் பைப் லைன் போடணுமோ குறுக்கு நெடுக்குமா பைப் லைன் போட்டுருவாங்க. உதாரணத்துக்கு 1 இன்ச் பைப்பு இல்லை 3/4 இன்ச் பைப்பு போடுறோன்னு வச்சுக்கோங்க, பைப்பு மறைகிற அளவுக்கு ஒட்டுமொத்த மாடிக்குமே கலவையை பரப்ப வேண்டியதாகிடுது. இது தேவையில்லாத எடையை கூட்டுறதோட கட்டுமான பொருளோட செலவும் அதிகரிச்சிடுது. அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் ஏதாவது பைப் லைனில் அடப்பு ஏற்பட்டுருச்சு, தண்ணி வந்து வரல, இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ரிப்பேர் ஒர்க்கு பண்ணுறது ரொம்ப சிரமமாயிருங்க. இந்த முறையை தவிர்த்து சைடு பெறப்பட்ட வரல பிளம்பிங் ஒர்க்கு செய்கிறதுனால ஃபியூச்சரில் ஏதாவது ரிப்பேர் ஒர்க் இருந்துச்சுன்னா சுலபமாக சரி செஞ்சு விடலாம். மேலும் தேவையில்லாத எடையையும் கட்டுமான பொருளோட செலவையும் தவிர்த்து பணத்தை மிச்சப்படுத்தலாம். நன்றி.